Welcome to Mechtalkies. In the video, we will fluid mechanics multiple choice questions answer. So, if you look at fluid mechanics, we will put two videos in multiple choice questions. So, in the video, we will link in the description. Competitive exams prepare is very useful video. Skip it. Video club போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணீங்கனா subscribe பண்ணிருங்க கூடவே இருக்கிற bell button-ஐ click பண்ணிருங்க அப்பதான் upcoming videos உங்களுக்கு notification reach ஆகும் வாங்க வீடியோ குள்ள போலாம் சோ இப்போ நம்ம பார்க்க போற first question என்ன அப்படினு பார்த்தீங்கனா if the diameter of pipeline is d then the diameter of arc is d0 is equal to அப்படினு சொல்லிட்டு செக் கேக்குறாங்க சோ பைப்லைனோட diameter d arc phase-ஓட diameter d0 ரெண்டுக்குள்ள relation என்ன அப்படிን பாத்தீங்கன்னா orifice meter diameter is kept generally 0.5 times of pipe so pipeline ல பாத்தீங்கன்னா 0.5 into d அந்த இதல இருந்தா orifice meterோட diameter இருக்கும் so அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா d/2 அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் so நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் b வந்து அதுக்கு சரியான ஆன்சர் so இப்ப ஆப்ஷன் b ய வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் so இப்ப அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா the velocity of the flow of fluid in a pipe is v so or velocity sorry v ingra velocity la or fluid vandu flow aayit irukke if the pitot tube connected with the pipeline the actual velocity will be appdi solla kekkranga so rendu velocity irukke one theoretical velocity adukku inna undana formula enna na v equal to root of 2gh innor velocity actual velocity adukku undana formula v equal to cv into root of 2gh இன்னர்க்கல CV அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி சோ நமக்கு கேட்டிருக்கிறது ஆக்சுவல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க சோ ஆக்சுவல் வெலாசிட்டிக்கு உண்டான ஃபார்முலா V equal to CV into root of 2GH சோ நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் B வந்து அதுக்கு சரியான ஆன்சர் இப்போ அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா தி வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் இன் எ பைப் ஹேவிங் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் 0.8 இஃப் தி டிஃபரன்ஸ் ஆஃப் மெர்குரி லெவல் இன் எ differential U tube manometer connected to the two tappings of the pitot tube is 100 mm what will be the pressure gauge அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னா h = x * sg / sw - 1 அதான் வந்து அதுக்கு உண்டான ஃபார்முலா சோ x வந்து 100 mm கொடுத்திருக்காங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 100 mm மீட்டரை கன்வெர்ட் பண்ணினா 0.1 மீட்டர் மெர்க்குரியின் சொல்லிட்டாங்க ஸோ ஹெவியஸ்ட் லிக்விட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜி அதோட வேல்யூ 13.6 எஸ்டபிள்யூங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ எஸ்டபிள்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.8 ஸோ நீங்கள் எக்ஸோட வேல்யூ எஸ்ஜி எஸ்டபிள்யூவோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஹெச்ஓட வேல்யூ 1.6 மீட்டர் கிடைக்குது ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் டி வந்து அதுக்கு சரியான ஆன்சர் ஸோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிட்டட் Static tube is used to measure the velocity of water in a pipe. The stagnation pressure gauge is 7 meter and the static pressure gauge is 6 meter. If the coefficient of tube is 0.98, then the velocity of fluid is equal to kg. So, in the stagnation pressure head, static pressure head, in the case of the net pressure head, we will calculate. So, h equal to எஸ் ஹெச்எஸ் மைனஸ் ஹெச்டி அதான் வந்து அதுக்கு உண்டான ஃபார்முலா ஸோ ஹெச்எஸ் அப்படிங்கிறது ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் கேட்டு ஹெச்டி அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் ப்ரெஷர் கேட்டு ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ 7-6 வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இப்போ கோபிஷ் ஆஃப் டியூப் வந்து 0.98 கொடுத்துருக்காங்க ஸோ வெலாசிட்டி கேட்டிருக்காங்க அப்போது வி ஈக்குவல் டு சிவி இன்ட்டு ரூட் ஆஃப் 2GH ஸோ அதனோட சிவியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.98 0.98 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 9.81 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 1 ஸோ நீங்கள் சப்ஸ்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா வி ஈக்குவல் டு 4.34 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்குது ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு சரியான ஆன்சர் இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் ஆன் எ ஃப்ளூயிட் மாஸ் எம் இன் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் டிடி தென் த வேல்யூ ஆஃப் டிடி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதில் இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டி ஆஃப் எம்இ அதில் சேஞ்ச் இன் டைம் கேட்டிருக்காங்க ஸோ சேஞ்ச் இன் டைம் ஈக்குவல் டு டி ஆஃப் எம்இ டிவைடிங் பை எஃப் சரிங்களா ஸோ ஒரு
யூனிட் ஃபோர்ஸுக்கு எவ்வளவு மாஸும் வெலாசிட்டியும் சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த சேஞ்ச் இன் டைம். ஸோ டிடியோட வேல்யூ டி இன்ட்டு எம்வி டிவைடிங் பை எஃப் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டி ஈக்குவல் டு ரோ ஜி இன்ட்டு வி டூ ஆர் டூ மைனஸ் வி ஒன் ஆர் ஒன், திஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன், இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன், மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் எஃப் இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டி ஆஃப் எம்வி, இதில் டிடி ஈக்குவல் டு டி ஆஃப் எம்வி டிவைடிங் பை எஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன் இஸ் டி ஈக்குவல் டு ரோ கியூ இன்ட்டு வி டூ ஆர் டூ மைனஸ் வி ஒன் ஆர் ஒன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மொமெண்டம் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு சரியான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த பாத் ஆஃப் த லிக்யூட் ஜெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கியூபிக்கா இல்லை ஸ்ட்ரைட் லைனா பாரபலிக் கர்வா சர்க்குலரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஜெட்டு, அதோட ஈக்குவேஷன் என்ன, ஜெட்டோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டேன் தீட்டா மைனஸ் ஜி இன்ட்டு சீகன் ஸ்கொயர் தீட்டா டிவைடிங் பை டூ யூ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒரு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயரும் இன்னொரு டேர்மில் எக்ஸும் இன்னொரு டேர்மில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோவாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் சி இந்த மாதிரி டேர்மில் இருந்துச்சுன்னா அது வந்து பாரபோலிக் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி வந்து அதுக்கு சரியான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டைம் டேக்கன் பை த ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் இன் எ லிக்யூட் ஜெட். ஸோ லிக்யூட் ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஜெட் கொடுத்துருக்காங்க, டைம் டேக்கன் டு ட்ராவல் ஏ டு பி. ஸோ டி ஈக்குவல் டு டூ யூ சைன் டீட்டா பை ஜி இதுதான் நம்ம கேட்டது. ஹைட் ஆஃப் த ஜெட் கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான ஃபார்முலாவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டு ரீச் ஹையஸ்ட் பாயிண்ட் டி ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா டிவைடிங் பை ஜி, ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்குண்டான டைமும் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டைம் டேக்கன் டு ட்ராவல் ஏ டு பி ஏப்பான் தான் வந்து நமக்கு கேட்டது. ஸோ டி ஈக்குவல் டு டூ யூ சைன் தீட்டா டிவைடிங் பை ஜி, ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு சரியான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டைம் டு ரீச் ஹையஸ்ட் பாயிண்ட் இன் ஏ லிக்யூட் ஜெட் இஸ் கிவன் பை. ஸோ லிக்யூட் ஜெட் பார்த்தீங்கன்னா பாரபோலிக் கர்வ்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாரபோலிக் கர்வில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வரும். ஸோ இப்போது ஹையஸ்ட் பாயிண்ட் டு ரீச் த ஹையஸ்ட் பாயிண்ட், டைம் டேக்கன் டு ரீச் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு டி இன்ட்டு டி ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா டிவைடிங் பை ஜி, அதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வந்து அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த வேல்யூ ஆஃப் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் ஈஸ் இஃப் த ஆங்கிள் மேடு பை த லிக்யூட் ஜெட் இஸ் மேக்ஸிமம். லிக்யூட் ஜெட் வந்து மேக்ஸிமம் ஆங்கிளாக ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எப்படி இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா என்னென்னா, எக்ஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் டூ தீட்டா டிவைடிங் பை ஜி. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆங்கிள்னா 45 degrees தான் மேக்ஸிமம் ஆங்கிள். ஸோ 45 degrees நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ ஸ்கொயர் பை ஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து அதுக்கு சரியான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் வெலாசிட்டி டு தியரிட்டிக்கல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் டிவைடிங் பை தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதில் க்யூ ஆக்சுவல் டிவைடிங் பை க்யூ தியரட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ க்யூ ஆக்சுவல் அப்படின்னா ஏரியா இன்ட்டு வி ஆக்சுவல் டிவைடிங் பை ஏரியா இன்ட்டு வி தியரட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஏரியா ஏரியா கேன்சல் பண்ணோம்னா வி ஆக்சுவல் டிவைடிங் பை வி தியரட்டிக்கல். ஸோ இந்த இடத்துல கேட்டது ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் வெலாசிட்டி டு தியரட்டிக்கல் வெலாசிட்டி, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ சிடி அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஸோ ஆப்ஷன் பி வந்து அதுக்கு சரியான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஹெட் ஆஃப் வாட்டர் ஓவர் என் ஆரிஃபைஸ் ஆஃப் டயாமீட்டர் 40 mm இஸ் 10 meters. ஹெட்டு வந்து 10 meters, ஆரிஃபைஸோட டயாமீட்டர் 40 mm. இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் 0.98 தென் த வேல்யூ ஆஃப் ஆக்சுவல் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஈக்குவல் இதில் பார்த்தீங்கன்னா சிடி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு வி ஆக்சுவல் டிவைடிங் பை வி தியரட்டிக்கல் அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா 0.98. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2GH. ஸோ இது வந்து தியரட்டிக்கல் வெலாசிட்டிக்கு வி ஈக்குவல் டு 14 meters/s வரும். ஹெச் வந்து 10 meters கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வியோட வேல்யூ 14 meters/s. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வி ஆக்சுவல் வேணும்னா சிடி இன்ட்டு வி தியரட்டிக்கல் நம்ம கால்குலேட் பண்ண முடியும்.
So V actual equal to CD into V theoretical. CD or value 0.98, V theoretical 14 meter by seconds. So V actual 13.72 meter by seconds of the answer. Namak option C on the Sariana answer. So if we talk about the question in Abina, in external cylindrical mouthpiece, ratio of areas at vena contacti is equal to the result. So here pathinga ratio of areas abdin pathinga AC divided by A1 equal to 0.62 external cylindrical mouthpiece line. So in the value pathinga coefficient of discharge oda constant value arke. So CD equal to 0.62 appo in external cylindrical mouthpiece ratio of areas at vena contacta is equal to CD. So option A vandu sariyana answer. So adutha question pathinga from the following statement, which one is true? So, we have 4 choice. So, CD of mouthpiece is more than CD of orifice. That is, orifice meter coefficient of discharge is mouthpiece coefficient of discharge coefficient. So, CD of mouthpiece greater than CD of orifice. So, option B is the correct answer. அடுத்த question பார்த்தீங்கன்னா the difference in pressure head measured by a mercury oil differential manometer for a 20 cm differential 20 cm difference of mercury level will be specific gravity of oil equal to 0.8 அப்படி சொல்றாங்க. So oil ஓட specific gravity பார்த்தீங்கன்னா 0.8. அடுத்து பார்த்தீங்கன்னா differential manometer ஓட height பார்த்தீங்கன்னா 20 cm கொடுத்திருக்காங்க, x ஓட வேல்யூ 20 cm கொடுத்திருக்காங்க. ஸோ h equal to x into sg divided by sw minus 1. ஸோ ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8. ஸோ 0.8 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். sg-யோட வேல்யூ 13.6. ஸோ h-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 320 cm கிடைக்குது. ஸோ அதை மீட்டர் ஆஃப் வாட்டரில் மாற்றணும்னா 100 நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ 3.2 மீட்டர் ஆஃப் வாட்டர். ஆப்ஷன் சி வந்து அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆரிஃபைஸ் இஸ் செட் டு பி லார்ஜ் ஈஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் லிக்யூட் எபோவ் த சென்டர் ஆஃப் ஆரிஃபைஸ் இஸ் லெஸ் தென் 5 times ஆஃப் டெப்த் ஆஃப் த ஆரிஃபைஸ். இதுதான் வந்து அது சரியான ஆன்சர். ஸோ இது வந்து காமனான ஒரு கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் சி வந்து அதுக்கு சரியான ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் ஃப்ளோ த்ரூ ஏ கன்வர்ஜன் டைவர்ஜன் மை மவுத் பீஸ் of area at vena contracta is 5 meter square then if the head is 1 meter. So இதில் வந்து Q equal to AC into root of 2GH அப்படிங்கிறது அதோட ஃபார்முலா. ஃப்ளோ த்ரூ ஏ கன்வர்ஜன் டைவர்ஜன் மைட் பீஸில் டிஸ்சார்ஜ் அதோட வேல்யூ வந்து ஏசி இன்ட்டு ரூட் ஆஃப் 2GH. ஸோ இப்போ ஏசியோட வேல்யூ 5, ஹெச்சோட வேல்யூ 1. நீங்கள் சப்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கியூவோட வேல்யூ 22.15 மீட்டர் கியூப் பை செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஃபார் எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ் பார்த்தீங்கன்னா 0.855 அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. இன்டர்னல் மவுத் பீஸில் இன்கேஸ் ஆஃப் ரன்னிங் ஃபால்னா 0.707, இன்கேஸ் ஆஃப் ஃப்ரீ அப்படின்னா ரன்னிங் ஃப்ரீ அப்படின்னா 0.5, கன்வர்ஜன் டைவர்ஜன் மைக் பீஸ் பார்த்தீங்கன்னா சிடி ஆஃப் மவுத் பீஸ் பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது வேல்யூ ஆஃப் சிடி இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மவுத் பீஸ். அப்போ 0.855ங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் இன் மவுத் பீஸ் இஸ் டேஷ் எஸ் கம்பேர்ட் டு டிஸ்சார்ஜ் இன் ஆரிஃபைஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆரிஃபைஸை விட அதிகமாக இருக்கிறதுனால அதில் தான் வந்து மவுத் பீஸில் தான் வந்து உங்களுக்கு அதிகமான டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்போது டிஸ்சார்ஜ் இன் மவுத் பீஸ் இஸ் கிரேட்டர் ஆஸ் கம்பேர்ட் டு டிஸ்சார்ஜ் இன் ஆரிஃபைஸ். ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மவுத் பீஸ் அண்ட் ஆரிஃபைஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் லிக்யூடா இல்லை டிஸ்சார்ஜா ஹெட் ஆஃப் லிக்யூடா ப்ரெஷர் ஆஃப் லிக்யூடான்னு கேட்டிருக்காங்க. மவுத் பீஸ் அண்ட் ஆரிஃபைஸ் மீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்யூட். ஸோ அப்போது டிஸ்சார்ஜ் தான் வந்து அதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து அதுக்கு சரியான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிடுங்க.